அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாள். முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைய தினம் சிறப்பாக இருந்தால் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம். அதாவது வரவு செலவுகள் நல்லபடியாக இருக்கணும், இந்த மாதத்தில் கடன் எதுவும் வாங்கக்கூடாது, வரவு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஒரு சிறப்பும் உள்ளது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம், அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய தினம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும்போது நமக்கு மேஷ லக்னம் கூடி வருகின்ற அந்த நேரத்தில் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் மகாலய பக்ஷத்தில் நாம் இருக்கிறோம். முன்னோர்களை வேண்டி வணங்கி இன்றைய தினம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அது நமக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடை இந்த 15 நாட்களும் ஒரு யக்னமாக, ஒரு தபஸ் மாதிரி, ஒரு வைராக்கியமாக செய்ய வேண்டும். வருடத்தில் 328 நாட்கள் இருந்தாலும் நாம் வந்து நம்முடைய முன்னோர்களுக்காக 15 நாட்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 15 நாட்களை நாம் ஸ்ரத்தையோட பக்தியோட முன்னோர்களை வணங்கும்போது அவர்களுடைய ஆசி நமக்கு ஏற்பட்டு நமக்கு நம்முடைய சந்ததியினருக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் அப்படின்றது வந்து உண்டாகும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிடுவீங்க. இன்றைய தினம் தயவு செய்து அசைவத்தை தவிர்ப்பது அப்படின்றது நல்லது. மகாலய பக்ஷம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அவர்களுடைய சந்தேகத்தை தெரிவித்திருந்தாங்க. நான் வந்து அவர்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மகாலய பக்ஷத்தில் இந்த திதி தருவது, இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ எனக்கே ஒரு கேள்வியாக நான் எடுத்து ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு 10 கேள்விகள் வந்து எனக்கு தோன்றும். ஆனால் நீங்களே வந்து உங்களுடைய சந்தேகங்கள் பல கோணங்களில் இருக்கும். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில சந்தேகங்கள் எனக்கு ஏற்படலாம். அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அந்த மகாலய பக்ஷ வீடியோவில் கூட அனைவருக்குமே பதில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து வருகின்ற கமெண்ட்ஸ், அதாவது நேற்றைய தினம் இரவு நேரத்தில் வந்த கமெண்ட்ஸுக்கு நான் இன்னும் பதில் சொல்லலை, அதையும் கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோக்கு கீழேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த மகாலய பக்ஷம் பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கு சரியான சாஸ்திரபூர்வமான சமாதானங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த பித்ருபக்ஷங்களில் உங்களுடைய பித்ருக்களுக்கு நீங்கள் செய்யணும், செய்யும்போது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதில் சந்தேகங்கள் இருக்கலாம், அதை வந்து தாராளமாக தயங்காமல் சொல்லுங்கள். நான் இந்த மகாலய பக்ஷம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்வதாக இருக்கிறேன். ஏன்னா முன்னோர்கள் சாந்தி அடையணும், அதன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம். அடுத்து மைத்ரேய முகூர்த்தம் இன்றைய தினம் வந்து எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய மேஷ லக்னமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திதி வந்து அஸ்வினி திதி முடிந்து அதற்கு பிறகு வந்து நமக்கு பரணி திதி அப்படின்றது வந்து ஆரம்பம் ஆகுது. அஸ்வினி நட்சத்திரம் வந்து நமக்கு இன்றைய தினம் வந்து இரவு 10:50 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே நாம் வந்து மைத்ரேய முகூர்த்தம் செய்யணும். இன்றைய தினம் மாலை நேரத்தில் 6:49 இருந்து 8:24, அதாவது பிஎம் இரவு நேரத்தில், மாலையில் ஆரம்பித்து இரவு நேரத்தில் வந்து முடியுது. இந்த மாலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் கூட சூரிய உதய நாழிகை 45 வினாடிகள் முன்பாக பின்பாக கிட்டத்தட்ட ஒரு 7 மணி, அது வந்து ரொம்ப நல்ல நேரம், கோதூலி லக்னம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்து ஆரம்பம் ஆவதனால இன்னுமே சிறப்பு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மகாலய பக்ஷத்தில் முக்கியமானது சூரிய பகவான். அதனால் அந்த சூரிய பகவான் அஸ்தமமாகி 45 வினாடிகள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வினாடிகள் வந்து அதிகமாக இருக்குது. 49 வினாடியில் நமக்கு ஆரம்பம் ஆகுது. அதனால் ரொம்பவே விசேஷமான ஒரு மைத்ரேய முகூர்த்தமாக நாம் இதை வந்து சொல்லலாம். அதனால் இந்த 6:49 பிஎம்மிலிருந்து 8:24 பிஎம்முக்குள்ளே ஒரு கவரில் கொஞ்சமாக பணத்தை எடுத்து போட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து வைங்க.
பண்ணுவீங்க. நேரடியாக உங்களால் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அடைக்கலாம். முடியல அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் பெயரில் ஒரு ரூபாயாவது எடுத்து வைக்கலாம். இந்த நேரத்தில் ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியும் செய்யலாம். கடன் தான் கொடுக்கணுமே தவிர, அதாவது திருப்பி தரணுமே தவிர, கடனுக்கு உண்டான வட்டியை இந்த நேரத்தில் கட்டவும் கூடாது. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். புதுசாக நாங்கள் உங்கள் சேனலை பார்க்குறோம் அப்படின்னா புதுசாக ஒரு கவர் எடுத்து அதில் பணம் போட்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைங்க. கடன் அடைக்கும்போது இந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்து அடைப்பது அப்படின்றது வந்து மறுபடியும் நமக்கு கடன் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த முகூர்த்தம். அதனால் இன்றைய தினம் கண்டிப்பாக இந்த முகூர்த்தம் செய்யுங்க. முடிந்தால் ரெண்டு பேருக்கு இன்றைய தினம் அன்னதானம் செய்யுங்க. யாராவது ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ பசியால் வாடுகின்றவர்களுக்கு அன்னதானத்தை செய்து இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் செய்து உங்களுடைய முன்னோர்களை வேண்டிக் கொண்டால் மகாலட்சுமி தாய்க்கும் இரண்டு தீபங்களை இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றி வைத்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக கடன்கள் முழுவதும் அடையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் இன்றைய தினம் இந்த முகூர்த்தத்தை தவறாமல் மறக்காமல் அனைவருமே செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்.